ஹலோ செல்லக்குட்டீஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் உணவு பள்ளி பகுதிக்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குநருக்கு ஒரு கடிதம் எழுதுக. கடிதம்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் நான் வாசித்து காமிக்கிறேன். நீங்கள் அமைதியாக கேட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா புரிய ஆரம்பிச்சிடும். அனுப்புனர், ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு என்ன எழுதணும் செல்லக்குட்டீஸ், அனுப்புனர் தி தென்னவன், உங்கள் பேர் என்னமோ அதை போட்டுக்குங்க. என் 10 பகலவன் வீதி, பாரதியார் திரு, மதுரை 10. பெறுநர் பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்கள், பொது நூலகத்துறை இயக்குனர் அலுவலகம், மதுரை 01. மதிப்பிற்குரிய ஐயா, கமா போட்டுட்டு கீழவே வந்து என்ன எழுதணுமா, பொருள் நூலக வசதி வேண்டி விண்ணப்பித்தல் சார்பு அப்படின்னு எழுதிட்டு, வணக்கம், எங்கள் பகுதியில் 500 மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளன, இதில் 1000 மேற்பட்ட படித்தவர்கள் உள்ளோம். அன்றாட செய்தி பொது அறிவு போன்றவற்றை அறிந்து கொள்ள எங்கள் பகுதியில் நூலகம் இல்லை. இளைஞர்கள் பொழுதை வீணாக கழிக்கிறார்கள், இதை தடுக்க எங்கள் பகுதிக்கு நூலக வசதி செய்து தருமாறு மிக பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இடம் மதுரை, நாள் 29/1/2019. இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள தி தென்னவன். ஓகேவா செல்லக்குட்டீஸ், இது வரைக்கும் நல்லா புரிஞ்சது இல்லைங்களா? உரைமேல் முகவரி, பெறுநர் பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்கள், பொது நூலகத்துறை இயக்குனர் அலுவலகம், மதுரை 1. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த பகுதி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.